வணக்கம், நான் உங்க சப்தீனா. வெல்கம் பேக் டு சப்தீனாஸ் கிச்சன். இன்னி நம்ம கிச்சன்ல பார்க்க போது வெண் பொங்கல் எப்படி பண்றது பார்க்க போறோம். இதை தொடர்ந்து எல்லாருக்கும் பிடிச்ச சக்கரை பொங்கல், அதே டைம்ல புளியோதரை. வெண் பொங்கல் தேவையான பொருட்கள்: பச்சை அரிசி 300 கிராம், பாசிப்பருப்பு 120-ல் இருந்து 150 கிராம், முழு மிளகு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், முந்திரி பருப்பு 100 கிராம், கருவேப்பிலை தாளிப்புக்கு தேவையான அளவு, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், பொடிசை நறுக்கிய இஞ்சி 1 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, நெய் 8-9 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த பொங்கலுக்கு தேவையான பொருட்கள். இந்த பொங்கல் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பச்சை அரிசி பாசிப்பருப்பும் தண்ணியில் ஊற வைக்கிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் கடையில் வாங்கும்போது குவாலிட்டியான பச்சை அரிசி பார்த்துவாங்க, அதாவது நல்ல குவாலிட்டியான பச்சை அரிசியை பார்த்து வாங்கணும்னு சொல்கிறேன். இந்த பொங்கலுக்கு யூஸ் பண்ணுறது அரிசியை உடச்ச அரிசியும் யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி முழு அரிசியும் யூஸ் பண்ணலாம். ஆனால் எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கரெக்டாக குக் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லை, ஒரு கிலோ அரிசிக்கு 250 கிராம் போடுவாங்க ஹோட்டல்லாம், நானே பண்ணுவேன். ஆனால் கொஞ்சம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பாசி பருப்பை கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன், நல்ல ஒரு டெக்ஸ்சர், ஒரு ஸ்மூத்தான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நம்ம என்ன பண்ணுறோம்னா, 300 கிராம் அரிசிக்கு 150 கிராம், அதாவது 100 கிராம் அரிசிக்கு 50 கிராம் பாசி பருப்பு போட்டிருக்கேன். இல்லை நாங்கள் எப்பவுமே பாசி பருப்பு கம்மியாக போட்டு தான் பண்ணுச்சுன்னா, அந்த டைமில் 100 கிராமுக்கு 40 கிராம் அளவுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம், ஒன்று தவறு எதுவுமே இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த பச்சை அரிசியும் இந்த பாசிப்பருப்பும் நல்லா ஊற வச்சுருங்க. குறைஞ்சபட்சம் 2 மணி நல்லா ஊறட்டும், அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்து டேரெக்டாக குக்கரில் போடுறோம். குக்கரில் போட்ட பிறகு உப்பு தேவையான அளவுக்கு இந்த இடத்துல போட்டுருக்கணும். உப்பு கம்மியாக போட்டுன்னா லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பிறகு இந்த பாசி பருப்பும் இந்த பச்சை அரிசியும் எந்த கிளாஸில் மெஷர் பண்ணி எடுக்கிறீங்களோ அதே கிளாஸில் 2.5 கப் அளவு தண்ணி ஊற்றணும். 1 கப் அரிசியும் பருப்புக்கும் கரெக்டாக 2.5 கப் அளவு தண்ணி ஊற்றினா போதும். அதுக்கு பிறகு இந்த குக்கரோட மூடி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துடுங்க. எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அரிசி உதிரி உதிரியாக மேலே இருக்கும், ஆனால் கீழே நல்லா வெந்திருக்கும். அதுக்கு பிறகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் இந்த இடத்துல யூஸ் பண்ணுங்கள். நெய் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா, அந்த மாய்ஸ்சர், அதாவது நல்ல ஒரு கெட்டியான ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும், அதே டைமில் அந்த மாய்ஸ்சர் நல்லாயிருக்கும். அதுக்கு பிறகு பச்சை கருவேப்பிலையும் போட்டிருக்கோம், இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. அந்த பச்சை கருவேப்பில அந்த சூடோடு மிக்ஸ் பண்ணும்போது அந்த வாசனை நல்லா எடுத்து கொடுக்கும், அதனால தான் பச்சை கருவேப்பிலையும் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு மூடி போட்டு அப்படியே எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃப்ரைங் பண்ணில் நெய் போட்டிருக்கேன். அந்த நெய் சூடான பிறகு இந்த இடத்துல தாளிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். தாளிப்பு எப்படி போடணும்னு கேட்டிங்கன்னா, அந்த நெய் சூடான பிறகு சீரகம் மிளகு போட்டோன்னு நல்லா பொறிஞ்சு வரணும். சில பேர் வந்து சூடு இல்லாமல் அப்படியே மிளகும் சீரகம் போட்டுருவாங்க, அப்படி போடக்கூடாது. போட்ட உடனே நல்லா பொறிஞ்சு டப்பு டப்புன்னு வெடிச்சு வரும் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி வந்துடணும். அதுக்கு பிறகு தான் நம்ம முந்திரி பருப்பு போடணும். அதுக்கு பிறகு இஞ்சி. இந்த பொங்கலுக்கு வந்து இஞ்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இஞ்சி வந்து கொஞ்சமாக போட்டிருப்பாங்க அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் தாராளமாக நீங்கள் போடலாம். நான் சொன்ன கான்டெக்டில் போடுங்க, கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பச்சை கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த பாசி பருப்பும் பச்சை அரிசியும் அதில் கொஞ்சமாக பெருங்காயம் போடுறோம். பெருங்காயம் போட்ட பிறகு இந்த தாளிப்பை அப்படியே போட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணுறேங்க. அதுக்கு பிறகு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் வேணும். ரெஸ்ட் விட்டுட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணினா அந்த தாளிப்பு என்ன கேட்டிங்கன்னா, அந்த அரிசியோடு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த வாசனை நல்லா சூப்பராக இருக்கும். சில பேர் சொல்லுவீங்களே, கோயிலில் சாப்பிட்ற மாதிரி பொங்கல் எங்கேயுமே கிடைக்க மாட்டேன்னு சொல்கிறீங்களே, அதுக்கு என்ன காரணம்னா, அந்த தாளிப்பு கரெக்டாக போட்டு நீங்கள் தம் போட்டு அதுக்கப்புறம் வீட்டில் சர்வ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது நீங்கள் ஒரு சரணா பவனில் போனாலோ இல்லை வசந்த பவனில் போனாலோ இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் கரெக்டாக நான் சொன்ன ரேஷியோவில் கரெக்டாக மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இன்றைக்கி இந்த வெண்பொங்கல் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதை தொடர்ந்து எல்லாருக்கும் பிடிச்ச சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கல் தேவையான பொருட்கள்: பச்சை அரிசி 1 கப்பு, பாசிப்பருப்பு 4 டேபிள் ஸ்பூன், வெல்லம் 2 கப்பு, தேங்காய் 2 பத்து, முந்திரி பருப்பு தேவையான அளவு, காய்ந்த திராட்சை தேவையான அளவு, நெய் 6-7 டேபிள் ஸ்பூன், சால்ட் சிறிதளவு. இதாங்க இந்த சக்கரை பொங்கலுக்கு தேவையான பொருட்கள். இந்த சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நல்ல குவாலிட்டி பச்சை அரிசி. இந்த பச்சை அரிசியில் பாசிப்பருப்பும் போட்டிருக்கேன். பருப்பு அதிகமான குவான்டிட்டி வேண்டாம், அதிகமான பருப்பு இருந்தால் உங்களுக்கு டேஸ்ட் வந்து, அதாவது அந்த இனிப்புத்தன்மை கம்மியாக தெரியும். அதனால் நான் சொன்ன குவான்டிட்டிக்கு பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு தண்ணியில் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கோம். ஊற வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக வந்திருக்கும்.
எதுக்காக நல்லா ஊறணும் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது. அப்போ தான் குக்கரில் போட்டு வேக வைக்கும் போது கரெக்டான டெக்ஸ்சர் கெட்டியான பக்குவம் கிடைக்கும். அதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பிறகு தண்ணியோட அளவு என்ன கேட்டிங்கன்னா, எந்த கப்பில் பாசிப்பருப்பும் பச்சரிசும் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கீங்களோ அதே கப்பில் 1:2, அதாவது 1 கப்பு அரிசி பருப்புக்கும் 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இதுதான் மெஷர்மெண்ட்டு, கரெக்டாக இருக்கும். அதிகமான தண்ணி இருந்தாலும் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, ரைஸ் வந்து ரொம்ப குழஞ்சி போயிடும். ரொம்ப குழஞ்சாலும் நல்லா இருக்காது. அதே டைமில் அந்த அரிசி நல்லா வேகலைன்னா நல்லா இருக்காது. அதனால தான் கரெக்டான மெஷர்மெண்ட்டு 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இதுக்கு பிறகு குக்கரில் போட்டிருக்கேன். குக்கரில் போட்டு மூடி போட்டு கரெக்டாக செட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வீட்டில் விசில் வச்சு யூஸ் பண்ணும்போது 3 விசில் விட்டால் போதும். பட் நான் யூஸ் பண்ணுற மேயர் குக்கர், இந்த மேயர் குக்கர் அட்வான்ஸ்ட் மாடலில் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வேணும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா, இந்த சாதமும் பருப்பும் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. இந்த இடத்துல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுறேன். எதுக்காக இந்த இடத்துல ஓப்பன் பண்ண உடனே 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றுறேன்னா, காரணம் இருக்குது. அப்போ தான் அந்த சாதமும் பருப்பும் கரெக்டாக மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டான கெட்டியான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். நீங்கள் நார்மலாக அரிசியும் பருப்பும் நெய் ஊற்றாமல் மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கெட்டியாக இருக்கும், ஆனால் அந்த ஒரு ஸ்மூத்னஸ் கொடுக்காது. அதனால தான் அரிசி வெந்த உடனே கொஞ்சம் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு பிறகு வெல்லம், நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக எடுத்துக்கோங்க. இந்த வெள்ளத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறோம். அதிகமான தண்ணி வேண்டாம், அதிகபட்சம் 1/4 டப்பில் தண்ணி ஊற்றினா மட்டுமே போதும். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம் கேட்டோம்னா, வெள்ளத்தில் மண் இருக்கும்ல, அந்த மண்ணை நல்லா ஸ்டெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வெள்ளை சிறப்பு எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். அதனால தான் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வடிகட்டி ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம். நீங்கள் டைரெக்டாக உடச்சி போடலாம். நம்பி நீங்கள் ஒரு வெள்ளம் நல்லாயிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த டைமில் நீங்கள் பொடிசாக கட் பண்ணி போட்டு அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அப்படி பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் நல்லா டெக்ஸ்சர் வரும். ஆனால் இன்றைக்கி வர வெள்ளத்தில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துலேயும் மண் இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி பண்ணணும் சொல்கிறேன். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி கையில் எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கும். அந்த டைமில் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த வெள்ளை தண்ணி இதில் ஊற்றுறோம். வெள்ளை தண்ணி அதிகமாக இருக்கிறது, முடிஞ்ச அளவுக்கு கெட்டியாக கரைச்சி எடுத்துருங்க. இதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு கொஞ்சமாக உப்பு, உப்பு போட்டால் தான் அந்த இனிப்பு தன்மை தெரியும். அதனால் நிறைய ரெசிப்பியில் உங்களுக்கு உப்பு எதுக்காக யூஸ் பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். இதுலேயும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு வாசனைக்காக ஏலக்காய் பவுடர் போட்டிருக்கேன். நெய் தாராளமாக ஊற்றிருக்கேன். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். என்னடா தாராளமாக நெய் ஊற்றுன்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டாம். ஆனால் இந்த மாதிரி சக்கரை பொங்கல் ரெசிப்பிலாம் பண்ணும்போது நெய் அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் நல்லா ஸ்மூத்தான டெக்ஸ்சர் கொடுக்கும். சக்கரை பொங்கல் கம்ப்ளீட் பண்ணி முடித்த பிறகு கரண்டியில் எடுத்து அப்படி போட்டுன்னா அப்படியே விழுணும். அதுதான் ப்ராப்பரான டெக்ஸ்சர். அதுக்காக தான் இந்த நெய் அந்தளவுக்கு நல்லா யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், அந்த வெள்ளம் தண்ணிலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு அதிகபட்சம் 5 நிமிஷம் நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் பருப்பு சாதம் இந்த வெள்ளம் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகும். 5 நிமிஷத்தில் 1-2 நிமிஷம் எக்ஸ்ட்ராவும் விடலாம், ஒன்றும் தவிர எதுவுமே இல்லை. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிருக்கா. இதுக்கப்புறம் தாளிப்பு, இந்த தாளிப்பையும் திருப்பி நெய் யூஸ் பண்ணுறேன். என்னடா எல்லாத்துக்கும் நெய் யூஸ் பண்ண சொல்லி யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு சில பேர் சக்கரை பொங்கல் பண்ணும்போது பண்ண ஒரு அரை மணத்துலேயே ஒரு மணத்துலேயே உங்களுக்கு கெட்டியாகிடுது, சக்கரை பொங்கல் சாப்பிட்ற ஃபீலே இருக்குன்னு கூட சொல்கிறாங்கல்ல, அதுக்கு என்ன காரணம், எந்த அளவுக்கு நெய் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக அதிகமான ரொம்ப அதிகமாக நெய்யும் யூஸ் பண்ணோம்னா நான் சொன்ன மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருக்கும். இந்த நெய்யில் தேங்காவை நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். தேங்காய் கொஞ்சம் லைட்டாக கலர் வந்த பிறகு அதுக்கு பிறகு முந்திரி போடுங்க. ஏன் கிட்டனா தேங்காய் வறுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு தேங்காய் வறுத்துட்டு முந்திரி பருப்பு போட்டிருக்கோம். முந்திரி பருப்பு கொஞ்சம் கலர் வர டைமில் இந்த காஞ்சி திராட்சை, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுத்து போயிட்டு அந்த சக்கரை பொங்கலை போட்டுங்க. கொட்டி அப்படி மெது அப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அடாடா மறக்கவே மாட்டேங்க, அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். இப்போ பாருங்கள் அந்த சக்கரை பொங்கலோட டெக்ஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வாழை இலையில் இந்த சக்கரை பொங்கல் எடுத்து போடுறேன். இப்படி எடுத்து போட்டிங்கன்னா அந்த கரண்ட்லேருந்து அப்படியே விழணும். இதுதான் கரெக்டான டெக்ஸ்சர். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை தொடர்ந்து புளியோதரை. புளியோதரை தாளிப்புக்கு தேவையான பொருட்கள்: வேக வச்சு சாதம் 1 கப்பு,
புளி ஒரு லெமன் சைஸ், வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 10 நம்பர், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 3-4 நம்பர், மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் சிறிதளவு, நாட்டு சர்க்கரை சிறிதளவு, கருவேப்பிலை தேவையளவு, கொத்தமல்லி தேவைக்கேற்ற, கடுகு 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையளவு, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையளவு. இதாங்க தாளிப்புக்கு தேவையான பொருட்கள். புளியோதரை மசாலாக்கு தேவையான பொருட்கள்: முழு தனியா 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், முழு மிளகு 1/2 டீஸ்பூன், வெள்ளை எள் 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 7-8 நம்பர், கருவேப்பிலை 1/2 கைப்பிடி, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், உப்பு சிறிதளவு. இதாங்க இந்த பவுடர் மசாலாக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறீங்கன்னா, கோவில் புளியோதரைக்கு பவுடர் மசாலா ரெடி பண்ண போகிறோம். நம்ம என்ன தான் புளியோதரை பண்ணாலும் அந்த பவுடர் மசாலா லாஸ்ட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த முழு தனியா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வறுக்க ஆரம்பிக்கிறோம். இந்த இடத்துல கொஞ்சம் வெந்தயமும் போட்டுக்கலாம். ஆனால் நான் இந்த இடத்துல வெந்தயம் யூஸ் பண்ண போதில்ல, என்கிட்டனா நான் ஆல்ரெடி வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெந்தயம். அந்த வெந்தயத்தை கடைசியாக நான் மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். நீங்கள் வீட்டில் வறுக்கும் போது இந்த இடத்துல வெந்தயத்தை நீங்கள் போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, இப்போ இந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்புனா கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வறுத்தெடுத்துக்கணும். அதே டைமில் ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருக்கணும். ஹை ஃப்ளேம் வச்சு வறுத்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்காது இந்த பவுடர் மசாலா. வறுத்து முடித்த பிறகு தான் இந்த வெள்ளை எள்ளு இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். எதுக்காக கடைசியாக எள் போட்டு வறுக்கிறோம் கேட்டிங்கன்னா, காரணம் இருக்குது. எடுத்த உடனே நீங்கள் போட்டிங்கன்னா சீக்கிரமாகவே ரோஸ்ட் ஆகிடும். அதனால் கடைசியாக போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தினா நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, எள் வறுக்கும் போது அதிகமாக வறுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கசப்பு தன்மை வந்துடும், நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. இதுக்கு பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணுறேங்க. இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி பவுடர் ஆகணும். இதுக்கு பிறகு நான் என்ன பண்ணுறேன் கேட்டேன்னா, இந்த இடத்துல நான் வெந்தயத்தை போட போகிறோம். நான் ஏற்கனவே வறுத்து கொஞ்சம் பவுடர் பண்ணி வச்சுருக்க வெந்தயத்தை இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன். என்கிட்டருந்து வீணாகக்கூடாதுல பொருளெல்லாம், அதனால தான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் போடுறேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வெந்தயத்தை போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருங்க. இதுக்கு பிறகு கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்கேன், கொஞ்சமாக உப்பு போட்டு திருப்பி நல்லா அரைக்கிறோம். ஃபைன் பவுடர் அரைச்சிடுங்க, அதாவது ஒரு 95% அளவுக்கு அரைச்செடுத்துருக்கணும். இப்போ பார்த்தீங்களா, ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருங்க. இந்த பவுடரை நீங்கள் ஒரு சின்ன டைட்டான ஜாரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எப்போலாம் புளியோதரை பண்ணிக்கலாம் அந்த டைமில் இந்த பவுடரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பவுடர் மசாலா எப்படி ரெடி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். இதுக்கப்புறம் இந்த புளியோதரை பண்ணுறதுக்கு தாளிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் போட்டிருக்கேன் தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு. இதுக்கு பிறகு கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சு வர டைமில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை வேர்க்கடலை. வறுத்த வெர்க்கடலை இந்த இடத்துல யூஸ் பண்ணல, பச்சை வெர்க்கடலை யூஸ் பண்ணுறோம். ஏன்கிட்டனா இதில் நல்லா வறுக்க போகிறோம் இந்த எண்ணெயிலேயே. இதுக்கு பிறகு முந்திரி பருப்பு, காஞ்ச மிளகாய், பச்சை கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துருங்க. ஹை ஃப்ளேம் வச்சு வறுக்க வேண்டாம். அப்படி வறுத்திங்கன்னா அந்த முந்திரி பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்காது. அதனால தான் ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வறுக்கணும் சொல்கிறேன். வறுத்து முடித்த பிறகு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அதுக்கு பிறகு நான் சொன்ன 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். போட்ட உடனே லைட்டாக மிக்ஸ் பண்ண உடனே தண்ணி ஊற்றணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக அந்த மிளகாத்தூள் போட்டது தீஞ்சு போயிடும். அதனால் நீங்கள் சில்லி பவுடர் போடும்போது பக்கத்திலே தண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போது இந்த தண்ணியெலாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன் புளித்தண்ணி. புளித்தண்ணி ஒரு லெமன் சைஸில் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அது கரெக்டாக நான் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஒரு 70 கிராம்ஸ்க்கு புளி யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி திருப்பி நல்லா கொதிக்க விடுறோம். இந்த இடத்துல இந்த புளித்தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். அப்போ அந்த பச்சை வாசனெலாம் போன பிறகு நீங்கள் பவுடர் மசாலாவும் ரைஸும் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்திருக்கா. இந்த டைமில் அந்த எண்ணெய் மேலே வர ஆரம்பிக்கும், அதாவது தாளிப்புக்கு யூஸ் பண்ண நல்ல கொதிக்க கொதிக்க கெட்டியாகவும் அதுக்கப்புறம் எண்ணெய் மேலே வந்துடும். இந்த மாதிரி வந்த பிறகு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இந்த புளி காய்ச்சலை நீங்கள் 2-3 நாள் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், ஒன்றும் ஆகாது, கெட்டே போகாது. இதுக்கு பிறகு வேக வச்ச சாதம். இந்த சாதம் நீங்கள் வெடிக்கும் போது பர்டிகுலராக வந்து உதிரி உதிரியாக இருக்கணும்.
கொஞ்சம் ஓவராக குக் பண்ணால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் கொஞ்சம் உதிரி உதிரியாக பாயில் பண்ணி எடுத்து வச்சுங்க. இதுக்கு பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி, பச்சை கருவேப்பில, கொஞ்சோண்டு பெருங்காயம். நம்ம பெருங்காயம் ஆல்ரெடி வந்து பவுடர் மசாலா போட்டிருக்கோம், பட் இருந்தாலும் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது கடைசியாக போட்டு மிக்ஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு பிறகு கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். அந்த புளிப்புத்தன்மைக்கு கொஞ்சம் இனிப்புத்தன்மை இருந்ததுன்னா அதை நல்லா எடுத்து கொடுக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்க புளியோதரை பவுடர் மசாலா, நான் 2 டீஸ்பூன் ஒரு பவுல் ரைஸ், அதாவது ஒருத்தருக்கு சாப்பிட்ற அளவுக்கு வந்து 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். 2-2.5 டீஸ்பூன் யூஸ் பண்ணலாம். இதுக்கு பிறகு கொஞ்சோண்டு நல்லா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணி பண்ணுறேன். அடடா, அருமையான புளியோதரை. இந்த புளியோதரை நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கைப்படாமல் அப்படி பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா கெட்டு போகாமல் 2 நாள் வச்சு சாப்பிடலாம். அந்தளவுக்கு ஒரு அருமையான கோவில் புளியோதரை. இன்றைக்கி எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும்.